Subscribe to our channel and press the bell icon for the new video notification. Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Eggless Karachi Biscuit எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா வரும். நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் இது. இதுக்கு நம்ம மைதா எடுத்துக்கிட்டு 240 grams அப்புறம் பவுடர்ட் sugar தேவைப்படும். இதுக்கு 120 grams custard powder உங்களுக்கு தேவைப்படும். ஒரு 30 grams பட்டர் வந்து உங்களுக்கு 120 grams ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. ஒரு கால் கப் அளவு பால் தேவைப்படும். டூட்டி ஃபூட்டி ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், கால் டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கலாம். இது ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமியாக டெக்ஸ்சர் வரணும் உங்களுக்கு. பட்டர் சுகர் ரெண்டும் சேர்ந்து க்ரீமியாக வரணும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி க்ரீமி டெக்ஸ்சர் கொண்டு வாங்க. அடுத்தது நம்ம இதில் மாவை சலிச்சுக்கலாம். மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரும் சலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சால்ட் அதுவும் சேர்த்து சலிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு எல்லாம் மாவு பேக்கிங் பவுடர் சால்ட் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டூட்டி ஃபுட்டி ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். மாவு பட்டரு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இதுக்கு நீங்கள் கையிலேயே பிசையில் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மெதுவாக பிசையணும். நம்ம டைட்டாக பிசையக்கூடாது மாவை. பால் வந்து உங்களுக்கு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 6 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பார்த்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தேவைப்படுறப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள். மாவு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது மாவு நம்மளோடது. இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாவை பிரித்து எடுத்துக்கலாம். நான் 4 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்படி நீளமாக ரவுண்டாக நீங்கள் உருட்டி எடுத்துட்டு சைட்ஸில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் நம்ம கட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு ஸ்கொயராக வரும். இப்படி நீளமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும். அப்போ தான் நமக்கு பிஸ்கட் ஷேப் நல்லா வரும் கட் பண்ணுறப்போ. இப்படி சைட்ஸில் ஃப்ளாட் இருக்கணும், மேலே இப்படி நீளமாக எடுத்துட்டு இப்போ இந்த பீசஸை நம்ம தனித்தனியாக கவரில் போட்டு நம்ம ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுத்துடலாம். அப்போ நமக்கு இது நல்லா செட் ஆகி வரும். இப்படி கவரில் ரேப் பண்ணிவிட்டு நாலுமே ஃப்ரீசரில் 1 hour வச்சிடலாம். ஃப்ரீசரில் 1 hour வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா ஷேப்பில் வந்திருக்கு. இப்போது செட் ஆயிருக்கு. நமக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது ஹார்டாக இருக்கும். இப்போது பேக்கிங் ட்ரேயை நம்ம பட்டரில் க்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு ஒரு பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன்ஸை பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பீசஸ் டூட்டி ஃபுட்டி அங்கங்கே தெரியுது பாருங்கள். அப்படி நல்லா
ஸ்கொயர் ஸ்கொயராக நீங்கள் கட் பண்ணி எடுத்து பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஓவனை 10 minutes ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் 180 degrees. ஸோ தட் நீங்கள் கட் பண்ணி ட்ரேல அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே ப்ரீஹீட் ஆகிடும். பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இப்படியே பிரித்து கட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேல எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ணலாம் 180 degrees. 12-15 minutes ஆகும் பேக் பண்ணுறதுக்கு. பேக் ஆகிடுச்சு. இது ஒரு 10 minutes டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே ஆறட்டும். அப்புறமா நீங்கள் ஒயர் ரேக்கில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டு சைடு சீக்கிரமாக கூலிங் ஆகிடும். இப்படி ஓப்பனாக வச்சிங்கன்னா ஒயர் ரேக்கில் எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட எக்லெஸ் கராச்சி பிஸ்கெட் வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இந்த பிஸ்கெட்டை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ டேஸ்டியாக வரும். நம்மளோட எக்லெஸ் கராச்சி பிஸ்கெட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்.